சிறு பிள்ளைகள் எப்படி எதை சாப்பிட வேண்டும் என்று சரியான ஒரு அறிவு அதிலே இல்லாததன் காரணமாக பலர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களால் ஏற்படுகின்ற நோய்க்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும், அதற்கான மருத்துவம் செய்ய வேண்டும். நோய் வந்துவிட்டது என்று அல்லாஹ்வுக்கு பாரம் சாட்டி விட்டு இருக்க முடியாது. அல்லாஹ் தந்த நோய் அல்லாஹ்வே இல்லாமல் ஆக்குவான் என்ற மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடாது, அதற்கான மருத்துவம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி தாஇ தவாஉன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது, ஷிஃபா இருக்கிறது, அதை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். எந்த மருத்துவம் செய்தால் உடலுக்கு ஆரோக்கியம், எதை செய்தால் உடலுக்கு விபரீதம் உண்டாகும் என்பதை விளங்கி நாங்கள் மருத்துவம் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடையார்களே, இரண்டாவது இந்த நோய்க்கான காரணங்களில் இரண்டாவது எங்களுடைய புழக்கத்தை நாங்கள் சொல்வோம், கண்ணூர் கண்ணூர் என்போம். கண் திருஷ்டி, அரபியிலே சொல்வார்கள் ஐ, இது மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று மனிதனுக்கு நோய் வருவதற்கு. இது பெரும்பாலும் எங்களுக்கு விளங்குவதில்லை, அதில் நாங்கள் கவனம் செலுத்துவதும் இல்லை. சொல்வார்கள், கல் அடிபட்டாலும் கண்ணால் அடிபடக்கூடாது என்பார்கள். கல்லால் ஒரு மனிதன் அடிபட்டால் அதற்கு மருத்துவம் செய்து அதை குணப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் கண்ணால் ஒரு மனிதன் அடிபட்டால் அதற்கு என்ன மருத்துவம் செய்வது என்பதில் அவன் குழம்பி விடுவான். ஆக பயங்கரமான ஒரு விடயம்தான் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற கண்ணீர் என்று சொல்லக்கூடிய கண் திருஷ்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை கபருக்குள் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று எச்சரித்தார்கள். இருந்தவர்கள் திடீரென்று பலவீனமானவர்களால் நோய்வாய்ப்படுவார்கள். யாரையாவது ஒரு கண்ணூர் அவருக்கு பட்டிருக்கு, நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் அவருக்கு ஏற்பட்ட கண் திருஷ்டி, உடலில் இருக்கின்ற ஆரோக்கியத்தை இழந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட கண்திருஷ்டியின் காரணமாக ஏழ்மை அடைந்திருக்கிறார்கள். சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட கண்திருஷ்டியின் காரணமாக அவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள். கண்ணு கண்ணேர் என்பது கண் திருஷ்டி என்பது இஸ்லாமுடைய பார்வையில் அது உண்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், العين حق ولو كان شيء سابق القدر سبقته என்றார். கலா கதிரை எதனாலும் முந்த முடியாது. ஒரு வாதத்திற்கு கலா கதிரை முந்தலாம் என்றிருந்தார். ஒவ்வொரு மனிதனுடைய கண் திருஷ்டி அதை முந்திவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். கண் திருஷ்டி என்பது எங்களுடைய வார்க்கத்தில் இருக்கிற ஒரு விடயம். அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரனிடத்தில் ஒரு நலவை நீங்கள் கண்டால், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார், ஒரு நாளைக்கு பிள்ளைகள் அவர் பெற்றிருக்கிறார், நல்ல ஒரு வியாபாரம் செய்கிறாரு, கொஞ்சம் அடுக்கு மாடு வீடு கட்டியிருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார், இப்படி கண்டால் வாய் தொடர்ந்து இப்படியப்பா இவருக்கு கிடைச்சிட்டு என்று நாங்கள் பார்க்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தாங்க, ஃபல் யுபரிக்கு, அவருக்கு நீங்கள் பரக்கத்துக்காக துஆ செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஆள் வியாபாரம் செய்தார், நாளுக்கு நாள் அவருடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைந்து
கண்திருஷ்டிக்கு முதல் காரணம் பொறாமை. பொறாமை ஏற்பட்டு வாயை பிளந்து இவருக்கெல்லாம் இப்படி நல்லா நடக்குது என்று கண்திருஷ்டி வைக்கக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் யுபரிக்கு, அவருக்கு வர்க்கத்துக்காக துஆ செய். அல்லாஹும்ம பாரிக் லஹு, அல்லாஹும்ம பாரிக் அலைஹி என்று துஆ செய்வார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், கண் திருஷ்டியினால் ஒரு மனிதர் நோய்வாய்ப்படலாம். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு இடத்திற்கு நுழைகின்ற சந்தர்ப்பத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள். எப்படியான உபதேசம் என்றால், சூரத்து யூசுப்பை அல்லாஹ் தஆலா அதை கண்டு தருகிறான். وقال يا بني لا تدخلوا من ابواب واحد. என்னுடைய பிள்ளைகளே, நீங்க 11 பேரும் ஒரே வாயிலால நீங்க நுழைஞ்சிடாதீங்க. ودخلوا من ابواب متفرقه, நீங்கள் இருக்கிற கதவுகளிலே நுழைவாயிலே பிரிந்து பிரிந்து போங்க என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார். ஏனென்றால் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் திடகாத்திரமானவர்களாகவும் அழகாகவும் இருந்தார்கள். ஒரு வாப்பாக்கு 11 பிள்ளைகள் ஒரே கதவியினூடாக நுழையும் என்றால் அந்த பார்க்கின்றவர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படும், ஒரு கண்ணூர் ஏற்படும். இன்னைக்கு எங்கடாக்கள் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக சின்ன பிள்ளைகள் நல்லா உடுத்து வைப்பாங்க. வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் திறந்தா தாண்ட பிள்ளைகளுடைய போட்டோஸ் வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க. வாயை திறந்து கண் திருஷ்டி பட்டா போதும் போய் வரும். சில பாப்பா அம்மா சொல்றாங்க, மருந்து எடுத்து குணமாகுதில்ல, சில என்ன செய்தியோ தெரியாது, ஒன்றுமில்லை, அவனோட பிள்ளைக்கு கண் 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 திருஷ்டி ஏற்பட்டு இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 11 பேரும் ஒரே கதவால பேசுறாதீங்க, நீங்க போனீங்கன்னா வாய் திறந்து பிளந்து கண்ணீர் படக்கூடியவர்கள் கண் திருஷ்டி பண்ணுவார்கள். அதனால நீங்க திருத்தி திருத்தி போங்க என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்றால், நாங்க எப்படி அந்த சம்பவத்தினுடைய படிப்பினை பெறும்? எங்களுடைய சின்ன பிள்ளைகளை மற்றவனுக்கு கலசு காட்டுறதுக்காக விடுவார்கள். ஒரு மனுஷனை கபருக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்னா கண் திருஷ்டி எவ்வளவு நிதானமாக நாம் நடக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சஹாபி குளித்துக் கொண்டிருந்தார். நல்ல ஒரு வாலிபர் குளித்துக் கொண்டிருந்தார். திடீரென அந்த வாலிபர் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அறிவித்தார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சஹாபி குளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே மயங்கி கீழே விழுந்து விட்டார். எந்த நோயும் இருக்கல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அவர் குளிச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் யாராவது அவர்களை பார்த்துட்டு போனாங்க. அந்த காலத்தில் இப்படி சனத்தொகை இருக்கோ இல்லை, சாதாரண மக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆமியார் சொல்லலாம், அவர் குளித்துக் கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு தோழர் அவரை பார்த்து விட்டு சென்று விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களை அலட்சி ஒரு பாத்திரத்தை கொடுத்து ஊசி செய்ய சொன்னார். கண்திருஷ்டி பட்ட அந்த மனிதர் வுது செய்வதற்கு பின்னால் அந்த தண்ணீரை எடுத்து எந்த சஹாபி கீழே விழுந்து மயக்கமுற்றிருந்தாரோ அவருடைய மேலில் அப்படியே கொட்டினார்கள், ஊற்றினார்கள். உடனே அவர்கள் எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் எழுப்பி நின்றார்கள். ஒரு மனிதனை கண்ணூர் கபரில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரித்தார்கள். ஒன்று நாங்கள் அதுக்கேத்த மாதிரி நடக்கிறது, இன்னொன்று அதை கண்ட எங்களுக்கு பொறுக்கேலாம சொல்றது. அதனாலதான் நிறைய பேர் வீடுகள் கட்டுற நேரத்தில் மாஷாவான போட் போடுவாங்க. கண் ஆக விபரீதத்தை உண்டாகும். ஒரு மனிதனுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டால் அவன் என்ன செய்வது? எங்க மருத்துவம் செஞ்சாலும் அதுக்கு ஈடு செய்ய முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க, உங்க
உள்ள அழுகுற, குடும்பத்துல இருந்த வாக்குல பிரச்சனை ஏற்படுது, தொழில பறக்கத்து இல்ல, அன்புக்குரியவர்கள் எல்லாம் நன்றியார்களே, அது கண் திருஷ்டியுடைய விளைவாக இருக்கலாம். இதற்கு எப்படி மருத்துவம் செய்யறது? ஒரு மனிதனுக்கு காயம் ஏற்பட்டால் மருத்துவம் செய்யலாம், தலைவலி ஏற்பட்டால் மருத்துவம் செய்யலாம். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்களை கற்று தந்திருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹா கண் திருஷ்டிக்கு ஆக முக்கியமான ஒரு சூரத். உங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் அழுது கொண்டிருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதுங்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக், சூரத்தை ஓதி ஊதுங்கள். குல் அஊது பிரப்பில் நாஸ், சூரத்தை ஓதி ஊதுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு நுழைந்தார்கள் என்றால் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரை வளைச்சி ஒரு துஆ செய்வார்கள். இந்த துஆ ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் செஞ்ச துஆ. ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் கேட்ட துஆவை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹில் தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மத்தி வ மின் குல்லி அய்னின் லாம்மா. கண் திருஷ்டிக்கு ஆக முக்கியமான துஆ. சிலவங்க எங்கட மார்க்கத்தை விட்டு வேற சைடு போறோம், வியாபாரம் நடக்கலன்னா என்னமோ தெரிய, யாரும் என்னமோ செய்தி கழிவு. எங்க போற? மந்திரவாதி கிட்ட போறோம். மண்டல ஒன்றும் இல்லையா? எங்கட மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்ட இல்லையா? சிலவங்க என்ன செய்யறாங்க, சிறுக்கிற லெவலுக்கும் போய் அதற்கான பரிகாரம் தேடுறாங்க. நிலைமைக்கு போய் எங்களுடைய மார்க்கம் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறது. உங்களுக்கு கண்ணூருடைய நினைவு இருக்கும் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள், துஆக்களை ஓதுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை எங்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதனுடைய விபரீதத்தை, அதனுடைய மண்பழத்தை, பிரயோசனத்தை சஹாபாக்கள் உடனுக்குடனே அவர் கண்டு பலனடைந்திருக்கிறார். ஒரு சஹாபிக்கு முன்கை எந்த நேரமும் வலித்துக் கொண்டிருந்தது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கட்டிக் கொடுத்தார்கள். பிஸ்மில்லா 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 மூன்று தடவை சொல்லிவிட்டு அஊது பில்லாஹி வ குதரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு ஏழு தடவை ஓதி கையினால் தரவசமார்கள் தடவினார். அந்த சஹாபி சொன்னார், மௌத் வரைக்கும் அந்த நோய் எனக்கு ஏற்படவே இல்லை. நம்பிக்கை. அன்புக்குரியவர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்கு சில துஆக்களை கற்று தந்தார்கள். அஸ்அலுல்லாஹு அலீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபீக. இந்த துஆக்கள் அந்த நோயாளிக்கு ஒரு கண்ணூராக இருக்கும் என்றிருந்தால் இந்த துஆக்களின் கூட அந்த நோயாளிகளுடைய எல்லா நோய்களும் குணமடைவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும். எல்லாம் நோய் நாங்கள் செய்கின்ற பாவங்கள், நாங்கள் செய்கின்ற விபரீதங்களுக்குள்ளாக ஏற்படும். இரண்டாவது நோய் கண் திருஷ்டி மூலமாக ஏற்படும். மூன்றாவது நோய் சில விஷ ஜந்துக்களினால் சில நோய்கள் எங்களுக்கு ஏற்படும். பாம்பு தேள் போன்ற விஷ ஜந்துக்கள் ஒரு மனிதரை தீண்டுவதனால் சில நோய்கள் ஏற்படும். இதற்கு மருத்துவம் செய்வதோடு குர்ஆன் ஒரு மருத்துவத்தை, ஹதீஸ் ஒரு மருத்துவத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. என்ன மருத்துவம் என்றால், அதில் அபு சஹீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சில சஹாபாக்கள் ஒரு ஊருக்கு போகின்றார்கள். அந்த ஊரிடத்துல, ஊரில் இருக்கின்ற முக்கியஸ்தரிடத்துல சொன்னார்கள், நாங்கள் இன்னைக்கு உங்களோட ஊருக்கு விருந்தாளிகளா வந்திருக்கின்றோம், நீங்கள் எங்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், அவர்களை கவனிக்கிறது அவங்க மறுத்துட்டாங்க. எங்களுக்கு உணவு தரையில தங்கிட்டு போங்க. அந்த சஹாபாக்கள் இரவிலே
தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரில் இருக்கின்ற முக்கியமானவர்கள் அந்த சஹாபாக்களை நாடி வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், எங்களுடைய தலைவருக்கு ஒரு பாம்பு கடித்து விட்டது. ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்பினால், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் விரும்பினால்,
அவர்களை அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அது எதை கொண்டாலும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். பணத்தை பறித்து சோதிப்பான், உடலில் இருக்கின்ற ஆரோக்கியத்தை கலட்டி சோதிப்பான், பிள்ளைகளினால் சோதிப்பான். ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு மனிதரை அல்லாஹ் விரும்பி விட்டால் முதலாவது அல்லாஹ் தஆலா அவருக்கு சோதனை இறக்குவான். எனவே சோதனை ஒரு நோயா, ஒரு நோய் சோதனையாக வந்தால் அது வேதனை அல்ல, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இன்னும் ஹதீஸிலே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதம் தலைத்து அப்தி பி ஹபீபத்தைஹி, நான் என்னுடைய அடியானை அவனுக்கு விருப்பமான ரெண்டு விடயங்களை கொண்டு நான் சோதித்தார். ஒரு மனிதனுடைய ரெண்டு கண் பார்வையும் அல்லாஹ்வுத்தால் எடுத்து விட்டார். அவ்வளவு மிகுமா, அந்த ரெண்டுக்கு பதிலாக நான் நாளை வறுமையிலே சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று சொல்லா சொல்லல்லா சொல்லுவார்கள் வாக்களித்தார். சில மனிதர்களுக்கு அப்படி ஏற்படலாம். நல்லா இருந்தவர்கள் ஏதோ ஒரு நோயினால் இரண்டு கண் பார்வைகளும் இழக்கலாம். இது தண்டனை அல்ல, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அவர்கள் நிரந்தரமாக பொறுமையோடு இருப்பார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது வறுமையில் அவர்கள் சொர்க்கத்தை நான் கட்டாயமாக கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிப்பதாக நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நோய் வராதவங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும், நோய் வந்தவங்க யோசிக்க கூடாது. நோய் வராதாக்கள் சிலவங்க சொல்லுவாங்க பெருமை எங்களுக்கு ஒரு தலைவலி பாரு இல்லை, வராட்டி யோசிக்கணும் அல்லாவுடைய கோபம் இருக்கு. நோய் வராட்டி யோசிக்கணும் அல்லாவுடைய கோபம் எங்களுக்கு இருக்கலாம். அல்லாஹ் வாழ ஒரு காட்டன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் அஹத்துக அம் மித்தம், உங்களுக்கு ஏதாவது மிர்தம் என்ற அம் மிர்தம் என்ற நோய் இருக்கிறான்னு கேட்டார். அந்த அரபி கேட்டார், காட்டாளி கேட்டார், வமா மிர்தம், வமா மிர்தம் என்ற என்ன யார் சொல்லலாம், அப்படியான நோய் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுர்ருன் பைனல் ஜல்தி வல் வல் லஹ்மி, அதாவது சதையில வரக்கூடிய ஒரு கடினமான ஒரு சூடு, ஒரு நோய் என்றார், வருத்தம் என்றார். நான் சொல்லுவேன் கேன்சர் நோய் என்று சாதாரணமா உடம்பு உடம்பெல்லாம் அப்படியே எரிக்கிறது, அப்படியே மோட்டர் மாதிரி இருக்கு, அப்படியான ஒரு நோய். அவர் சொன்னார், யார் சொல்லலாம், அப்படியா நோய் எனக்கு ஏற்பாடு இருக்கு. அந்த சஹாபிய பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபஹல் சதஅத, உங்களுக்கு சதஅத என்ற நோய் வந்திருக்குதா, சுதா என்ற நோய் வந்திருக்குதா? அந்த காட்டர்கள் சொன்னார், வமஸ் சுதா, சுதா என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலைவலி, தலையில் வரக்கூடிய ஒரு நோய் என்றார். அந்த காட்டரவி சொன்னார், இல்ல எனக்கு அப்படியான ஒரு நோய் வந்தில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர் எலும்பி விடை பெற்ற பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மன் சர்ரஹு அயந்துரஹு இலா ரஜுலின் நகலினா, நரக வாசிய பார்க்கணும் என்றா பல் எந்த இந்த மனிதனை பார்த்து போகுங்க என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோயே வருது இல்லைன்னா தான் அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கணும். ஏதாவது நோய் வரலாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நோய் வந்தவர்களை நாங்கள் பழிக்க கூடாது. சிலவங்களுக்கு வெண்குஷ்டம் கருங்குஷ்ட நோய் இருக்கும், தோல்வியாக இருக்கும், கேன்சர் இருக்கும், எது ஏற்பட்டாலும் எங்கட உள்ளத்துல வரணும், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருள் என்றுதான் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அத்திபுல் நபவி என்ற ஒரு மருத்துவ கிதாபை எழுதியிருக்கிறார். அவங்க சொல்றாங்க, நான் மக்கால மதீனால வாழ்ந்த காலத்தில் எனக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் நான் இரண்டு விடயங்களை கொண்டு மருத்துவம் செய்வேன். ஒன்று, ஜம்சம் தண்ணி கொண்டு நான் மருத்துவம் தேடுவேன், ஜம்சம் தண்ணி குடித்தால் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இரண்டாவது சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா நான் ஏழு தடவை ஓதி எனக்கு எந்த விதமான நோய் வந்தாலும் அதுக்கு மருத்துவத்தை நான் சூரத்துல் ஃபாத்திஹாவினூடாக நான் தேடிக்கொள்வேன் என்று இமாம் இப்னு கய்யிம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக எந்த விதமான நோய் ஏற்பட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகா, நீங்கள் எல்லா விதமான நோய்களுக்கும் தர்மம் கொடுப்பதினூடாக, சதக்கா செய்வதினூடாக உங்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணித்தார்கள்.
கேன்சர்ல நாலாவது ஸ்டேஜுக்கு போனவங்க கூட இந்த சதக்காவின் ஊடாக அல்லாஹ் தஆலா அவருடைய நோய்களை குணப்படுத்திருக்கிறார். வைத்தியர்கள் கைவிட்டு விட்டார்கள், டாக்டர்ஸ் மார் கைவிட்டு விட்டார்கள், இதற்கு பின்னால் நம்மளை குணப்படுத்த முடியாது என்றவர்களை கூட இந்த சதக்காவின் ஊடாக அல்லாஹ் தஆலா குணப்படுத்திருக்கிறார். ஆனால் நோயாளிகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்பிக்கை இருக்கணும், இந்த நோயை அல்லாஹ் தஆலா குணப்படுத்துவார். வைத்தியர்களிடம் கேட்டு பாருங்கள், எந்த நோய்க்கு எந்த மருத்துவம் செஞ்சாலும் எந்த மருந்து குடிச்சாலும் 100 to 40% தான் அது உடல் ஆரோக்கியத்தை தரும். 100 to 40% எந்த டாக்டர்ஸ் போனாலும் ஒரு மருந்தை தான் தருவாங்க. சில டாக்டர்ஸ் மாதிரி நம்பிக்கை விட்டுவாங்க, உங்களுக்கு சரியா வரும், நீங்க இந்த மருந்தை குடிங்க சரியா வரும். 100 to 40% மருந்து தான் எங்களை உடல் ஆரோக்கியத்தை தரும். 100 to 60% மருத்துவம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், இந்த நோய் அல்லாஹ் குணப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் கண்ணியர்களே, எனவே நோய் ஏற்பட்டால் கட்டாயமாக மருத்துவம் செய்யணும். இஸ்லாம் அதுக்கான வழிகளை ஒதுக்கி தந்திருக்கிறது. கண்ணூரினால் ஒரு மனிதருக்கு நோய் ஏற்படும், கண்ணூரினால் ஏற்படுகின்ற நோய்களுக்கு இஸ்லாம் சொல்கிற மருத்துவம் துஆக்கள், இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில நோய்களை கொடுப்பான், அந்த நோய்களுக்கு மருத்துவம் செய்தாலும் அந்த மருத்துவம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டாலும் அந்த நோய் மூலமாக அவர்கள் பொறுமையாக இருந்தால் அதற்கான வெகுமதிகளை அல்லாஹ் நாளை மறுமையிலே தருவான் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுடைய நோய்களை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு ஷிஃபாவை கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அனைவரையும் நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்தாஃபாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, விபரீதமான நோய்களுக்கு எங்களை பாதுகாப்பாயாக, பாரதமான செலவுகள் போகக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக, எங்களால் தாங்க முடியாத நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மக்கள் எங்களை விட்டு தூரமாகக்கூடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த நோய் ஏற்பட்டாலும் ஷிஃபாவை ஆரோக்கியத்தை உன்னிடத்தில் கேட்கக்கூடிய நல்ல மக்களால் அனைவரையும் ஆக்கல்வாயாக. நோய் வந்தால் பொறுமையுள்ளவர்கள் ஆக்கல்வாயாக. யா அல்லாஹ், அமல்களுக்கு தடையாகின்ற நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எமது பெற்றோர்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. எங்களுடைய நெருக்கமானவர்கள், எங்களுக்கு சொந்தமானவர்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. கலிபாவோடு மௌத்தாகுவதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. இறுதி முடிவை நல்லதாக்கிடுவாயாக. சந்தோஷமான முறையிலே உலகத்தை விட்டு பிரிவதற்கான சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. எங்களுடைய வார்த்தையில் இறுதி வார்த்தை புனித கலிமாலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை உலகத்தை விட்டு பிரிகிற சந்தர்ப்பத்திலே இந்த நாவுக்கு அந்த வார்த்தையை நசீவாக்குவாயாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையிஇஅதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله وصحبه وسلم. ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد، فاوصيكم عباد الله واياكم